பிரச்சனை ஒன்று நடக்க போகுதுன்னா அந்த பிரச்சனைக்குண்டான சொல்யூஷனை நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அந்த பக்குவமும் அந்த தைரியமும் வரும். அந்த பிரச்சனையை பார்த்தினா நாலேஜ் உங்களுக்கு இல்லை, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரில, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் அந்த பிரச்சனை உங்களை வந்து பாதிக்கிறது. நான் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் நேரடியாக போய் சமாளித்து அதை எதிர்கொள்ளணுன்ற மனநிலையில் போய் நீ அந்த பிரச்சனை முன்னாடி நின்னீங்கனாவே போதும், அந்த தைரியத்திற்கு உண்டான பரிசாக இறைவன் சூட்சம ரீதியாக உள்ளுக்குள் இருந்த ஐடியாவை உங்களுக்கு உணர்த்துவார். எவன் ஒருத்தன் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுறானோ ஏகப்பட்ட பிரச்சனையை அவனை சூழ்ந்து கொள்ளும். நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்னன்ற மாதிரி இதை கூட சமாளிக்க முடியலன்னா அப்புறம் நம்ம மனுஷனா பிறந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். வணக்கம் சார், இன்னைக்கு வந்து நான் நம்ம வீடியோ பார்த்தேன் சார், ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ட் சார். நானும் ஒரு டீச்சர் தாங்க சார். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற வழிமுறையை ஒவ்வொரு அரசாங்க பள்ளியும் பயன்படுத்திக்கினாங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வேலை கம்மியாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ரொம்ப முக்கியம் சார். இன்னைக்கு குழந்தை போதைக்கு அடிக்ட் ஆகிருக்கிறான், பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க எல்லா குழந்தையுமே கெட்டு போயிட்டுருக்குறாங்க சார். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸு கிடச்சா கூட அந்த குழந்தைங்க நல்லா வருவாங்க சார். நம்ம இந்தியாவே ரொம்ப நல்ல நிலைக்கு வந்துட முடியும் சார். இது கண்டிப்பாக இது இந்த சீட் நீங்கள் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக இது விருட்சமாக வருங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி தான் சார் நானும் குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்குறேன் சார். நீங்கள் பண்ணும்போது அப்போ அவ்வளோ அழகாக இருந்தது, ஒரு ஆத்மார்த்தமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ சார். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் அப்படின்ற பகுதியில் வந்து இருக்கோம். ஒரு அருமையான இடம், அற்புதமான இடம். ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த இடத்துல இருந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். மனிதர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்ற ஒன்று வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்காம நிறையா பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. இப்போது நீங்கள் மட்டும் எப்படி மகாவிஷ்ணு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறீங்க, ஒரு ஆன்சர் பண்ணிடுறீங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் என்ற ஒன்று வரும்போது அதற்குண்டான பதிலே கிடைக்க மாட்டேங்குது, நாங்களும் எவ்வளோ சிந்தித்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு ஞானம் அவசியமானு கேட்டால் தொடர்ச்சியான மெடிடேஷன் ப்ராக்டிஸோ இல்லை ஞான சித்தியோ, இது ஏதாவது ஒன்று விளங்கணும்னா ஜீவகாருண்ய அடிப்படையோ இல்லை அன்னதானமோ ரெகுலராக பண்ணும்போது இந்த அறிவு நிலை விளங்கும், தானாகவே அறிவு நிலை விளங்கும். இந்த தானாகவே அறிவு நிலை எப்போது உங்களுக்குள் விளங்குகிறதோ நீங்கள் கேட்காத கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும், கேட்ட கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். ஆனால் இது உச்சகட்டத்தில் அடுத்தடுத்த கட்டம் போகும்போது நடக்கக்கூடிய விஷயம். ஆரம்ப காலகட்டத்தில் எந்த மெடிடேஷனும் பண்ணாதவங்க, ஜீவகாருண்யம்னா என்னன்னே தெரியாதவங்க அப்போ பிரச்சனையிலேருந்து வெளியிலேயே வர முடியாதான்னு கேட்டால் அதற்கும் ஒரு வழி உண்டு. அதை சொல்வதற்காக தான் இந்த வீடியோவை மெயினாக பேசுகிறேன். இப்போது எதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை பார்த்தினா நாலேஜ் உங்களுக்கு இல்லை, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரில, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் அந்த பிரச்சனை உங்களை வந்து பாதிக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்க போகுதுன்னா அந்த பிரச்சனைக்குண்டான சொல்யூஷனை நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அந்த பக்குவமும் அந்த தைரியமும் வரும். இந்த தைரியம் தாங்க எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான மெயின் கீயே. ஆனால் அந்த தைரியம் உங்களுக்கு வராது, ஏன்னா குற்ற உணர்ச்சி இருக்கும், இதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை வந்து உங்களை பாதிக்கும், இறைவன் மேலே நம்பிக்கை இல்லையோ அப்படின்ற ஒரு பதட்டம் படபடப்பு வேறு இருக்கும், நம்ம போகிற பாதை சரிதானான்ற அந்த ஃபியர் வந்து உங்களை கொன்றுவிடும். அப்போது இந்த தைரியம் எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் நேரடியாக போய் சமாளித்து எதிர்கொண்டு அதை எதிர்கொள்ளணுன்ற மனநிலையில் போய் நீங்கள் அந்த பிரச்சனை முன்னாடி நின்னீங்கன்னாவே போதும், அது தானாகவே சொல்யூஷனை கொடுத்துரும். இறைவன் மீதும் உங்கள் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைத்து ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நீங்கள் முன்னாடி போய் நிற்கும்போது அந்த சொல்யூஷன் தானாகவே கிடைக்கும். அந்த சொல்யூஷனை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலை, புரிஞ்சுக்குங்க. அந்த தைரியத்திற்கு உண்டான பரிசாக இறைவன் சூட்சம ரீதியாக உள்ளுக்குள் இருந்த ஐடியாவை உங்களுக்கு உணர்த்துவார். அதை புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் அந்த தன்மை உங்களுக்கு வர வேண்டும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். இப்படி இருந்தால் தான் முதல்ல தைரியம் வரும். இப்போ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னென்ன பிரச்சனை லைஃப்பில் வரப்போகுதுன்னு தெரில, இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரலாம். பட் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நீங்கள் அதை பிரச்சனையாக பார்க்குறீங்க, நான் அதை வந்து ஒரு டாஸ்க்காக பார்க்குறேன். ஒரு டாஸ்க்காக பார்க்கும்போது அதை எப்படி முடிக்கிறது அப்படின்றதுக்குண்டான அந்த டெக்னிக்கை என்னால் கண்டுபிடிச்சிட முடியும்.
பிரச்சனையாக பார்க்கும்போது உங்களுக்கு வலிக்குது, வேதனை வரும், அதுக்குள்ளே போகிறதுக்கே பயம் வரும். ஒரு கட்டத்தில் அதை கண்டு ஓட ஆரம்பிச்சிருவீங்க. எவன் ஒருத்தன் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுறானோ ஏகப்பட்ட பிரச்சனையை அவனை சூழ்ந்து கொள்ளும். இதை நீங்கள் தெளிவாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஓகே, இப்போ எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? ஒவ்வொரு முறையும் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ என் லைஃப்பில் வரப்போகுதுன்னு வச்சுங்க. இப்போ நான் என்னவே எக்ஸாம்பிளாக வச்சு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருந்துகிட்டே சொல்கிறேனே, இப்போ நான் வந்து இந்த ஃப்ளைட் முன்னாடி நின்றுட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ வரைக்கும் யாரும் என்னை வந்து எந்த க்வெஸ்டினும் பண்ணல. இப்போ நீங்களே இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு பதட்டம் பயம் படப்பட போகிறோம்னா, இந்த ஃப்ளைட்டு முன்னாடி நிற்கிறோம், யாராவது வந்து கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, போலீஸ் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த பயமே உங்களை தெளிவாக பேசக்கூடாது, இந்த சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அங்கேருந்து இங்கே வரும்போதே யோசிச்சிட்டேன், ஃப்ளைட் முன்னாடி ஒரு வீடியோ பேசணும். வீடியோ பேசும்போது யார் வந்தாலும் பேசி சமாளிச்சுக்கலாம். ஏன், வி ஆர் நாட் டூயிங் எனி அஃபென்ஸ் ஹியர். நான் எந்த வித குற்றமும் நான் இங்கே செய்யவில்லை. ரெண்டாவது, இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வரதுக்கு முழு உரிமை முழு சுதந்திரமும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ நான் பாருங்கள், இந்த ஃப்ளைட்டை ஏதோ ஒன்று உடைக்கிறேன், இல்லை அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கம்பியை நான் எடுத்து விட்றேன் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஃபென்ஸ். இப்போ நீங்கள் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். எப்போதும் யாருக்கும் எந்த விதத்திலும் நான் தொந்தரவு கொடுக்கல, பிரச்சனையே கொடுக்கல அப்படின்றப்போ எனக்கு இங்கே இருப்பதற்கு உண்டான முழு சுதந்திரம் உண்டு. அப்படியே ஒரு வேளை வந்து யாராவது ஒரு பிரச்சனையை பண்ணுறது, ஏன்டா இங்கே வந்து நிற்கிறேன்னு யாராவது கேள்வி கேட்டால் கூட அவங்ககிட்ட கூட பேசி சமாளிக்கிறதுக்கு திறமை இல்லைன்னா, நான்லாம் அப்புறம் ஆஸ்திரேலியா வந்தா என்ன, வராட்டி என்ன, அந்த வடிவேல் படத்தில் ஒரு ஏதோ ஒரு சொல்லுவாங்களே, நீ வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்னன்ற மாதிரி இதை கூட சமாளிக்க முடியலன்னா அப்புறம் நம்ம மனுஷனாக பிறந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். அப்போ நமக்கு அறிவுன்ற ஒன்று இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். 300 கிராமில் இறைவன் மூளைன்ற ஒன்றை கொடுத்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். அந்த தைரியம் வந்தால் தாங்க இறைவன் உங்களுக்கு அந்த சொல்யூஷன்ற கிஃப்டே கொடுப்பாரு. அந்த தைரியத்தை வளர்த்து கொள்ளும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் முன்னாடியே சொல்யூஷனை கண்டுபிடிச்சி வச்சிடணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இந்த இடத்துக்கு உண்டான சொல்யூஷன் இப்போ எனக்கு புரியுது. அடுத்து நான் வீட்டுக்கு போயிட்டேனா டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போகிறேன்னா ஒரு பிரச்சனை வருது, இல்லை நான் சிட்னி போகிறேன்னா அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா. இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி மட்டுமே நீங்கள் யோசித்து கொண்டே இருக்காமல் பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷனையும், அதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் அதுக்கு நான் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறதை விட்டுட்டு அந்த பிரச்சனை வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்ற அந்த விஷயத்தை மன ரீதியாக முன்னாடி நீங்கள் அங்கே போயிடணும். அந்த சுச்சுவேஷனுக்கு மனம் ரொம்ப வேகமானதுங்க, உடல் போகிறதுக்கு கூட லேட் ஆகும். இப்போ நான் கண்ணை மூடிட்டேன்னா, இப்போ பாருங்கள், ஒரு செகண்டில் நான் திருப்பூர் ஆசிரமத்துக்கு போயிட்டேன், பாருங்கள், இப்போ நான் மலேசியா ஆசிரமத்துக்கு போயிட்டேன், இப்போ பாருங்கள், நான் சிங்கப்பூர் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், இப்போ பாருங்கள், நான் நேபாள் போயிட்டேன், இப்போ பாருங்கள், நான் அண்டார்டிகா போயிட்டேன். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் மனம் என்ன வேகத்தில் ட்ராவல் பண்ணுது பாருங்கள். இப்போ அண்டார்டிகா போய் பெண் குயின் ஒரு 4 பெண் குயினை பார்த்துட்டு வந்துட்டேன். அப்போ மனம் எவ்வளவு வேகமானது. அப்போ ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா, அந்த பிரச்சனைக்கு உண்டான விஷயத்துக்கு உண்டான சொல்யூஷனை முதல்லயே யோசிச்சு உங்களோட மைண்டில் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சிடணும். நாளை பின்னா அந்த பிரச்சனையோ இல்லை அதை சார்ந்த பிரச்சனையோ ஏதாவது வந்ததுன்னா இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு டேட்டாவாக வந்துடும். அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். சாதாரண மேட்ரு, முதல்ல தைரியம் வரணும், அப்போ தான் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த தைரியத்துக்கு உண்டான கிஃப்டாக தான் இறைவன் உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கொடுக்குறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனும் முன்னாடி யோசிச்சு வச்சுருங்க. டைம்க்கு டான் 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 உங்களுக்கு பதில் கிடைக்கும். இவ்வளோ தாங்க ரகசியம். மனதை கையால் கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் எளிமையாக எந்த பிரச்சனைகளையும் கையாளலாம். நன்றி, வணக்கம். பொதுவாகவே நம்ம கல்யாணங்களுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ ஒரு குழப்பம் இருக்கும். சரி, நம்மளை கூப்பிட்டாங்க, இவங்களுக்கு என்னடா நம்ம போய் கிஃப்ட் பண்ணலாம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட முக்கியமான சில வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பென்ட்ரைவில் போட்டு புதுசாக திருமணம் ஆகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு கொடுக்கலாம். என் வீடியோவை தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். மெய்ஞானம் சம்பந்தமான சில விஷயங்கள் யார் மிக சரியாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுடைய வீடியோவை காப்பி பண்ணி கொண்டு போய் கொடுங்க. இதுதான் அவர்களுக்கு உண்மையான பொக்கிஷம், உண்மையான ட்ரெஷர். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து
இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.